வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கைக்காக ஆர்த்தி ரவிவர்மன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தேர்வுக்குழு அமைப்பது தொடர்பான பிரேரணை விரைவில் பாராளுமன்றில் அரசாங்கம் அறிவிப்பு. நாட்டில் மின்சாரத்திற்கு இடி விழுந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் கார்த்திகேய சுசிவத்தம்பி காலமானார். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் அமைக்கப்பட உள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழு குறித்த பிரேரணை விரைவில் பாராளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அரசியல் தீர்வை வழங்குவதற்கு சிறந்த வழி பாராளுமன்ற தேர்வுக்குழுவே என்பதில் ஜனாதிபதி உறுதியாக இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் கெஹேலியரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகாரம் கொண்டவர். அவருடைய கருத்து இதுதான். அரசியல் யாப்புக்கு அதிகாரம் குறைவு என எந்நேரமும் சத்தமிடும் சந்தர்ப்பங்கள் உள்ளன. அதனால் நாட்டின் பொது எதிர்கால பிரச்சனையை தீர்க்க சரியான தீர்வு தேர்வுக்குழு அமைப்பது என்பதே அவருடைய எண்ணம். அதற்கு பல மாற்றுக்கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியும். எனக்கு தெரிந்த அளவில் இத்திட்டத்திற்கு மக்கள் விடுதலை முன்னணி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி இன்னும் பதிலளிக்கவில்லை. அதனால் சரியான ஒன்றும் சொல்ல முடியாது. பாராளுமன்ற சம்பிரதாயம் மற்றும் ஜனநாயக கோட்பாடுகளில் பிரபல்யமானது ஒன்றுதான் தேர்வுக்குழு. கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது. தற்போதைக்கு நியாய பத்திரத்திற்கு கொண்டுவர தீர்மானித்து திகதி குறிக்கப்பட்டுள்ளது. எனினும் காலத்தை தீர்மானிப்பது தெரிவுக்குழுவுக்கு சொந்தமானது. இதேவேளை கேபி எனப்படும் குமரன் பத்மநாதன் ஓரளவு புனர்வாழ்வு பெற்று விட்டதாக இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கெஹலியர் ரம்புக்வெல்ல குறிப்பிட்டார். கேபியிடமிருந்து ஏதாவது ஒரு தொழிலை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. அதில் ரகசியமில்லை. எனக்கு தெரிந்த அளவில் கேபி ஓரளவிற்கு புனர்வாழ்வு பெற்றுள்ளார். காரணம் ஈழம் என்றால் கனவு. அந்த கனவை மறந்து வடக்கு மக்களின் அபிவிருத்திக்காக பணத்தை செலவிடுங்கள் என்று புலம்பெயர்ந்த மக்களிடம் அவர் நேற்று முன்தினம் கேட்டுக்கொண்டுள்ளார். இதன் மூலம் அவர் ஓரளவு உயரிய மட்டத்திற்கு புனர்வாழ்வு பெற்றுள்ளார் என தெரிகிறது. இலங்கையின் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் யுத்த குற்றங்கள் குறித்து முறையான விசாரணை நடத்துவதன் மூலமே இலங்கையில் சமரசம் மற்றும் நீண்டகால அமைதியை ஏற்படுத்த முடியும் என பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் அலிஸ்டர் பேர்ட் தெரிவித்துள்ளார். உலகத் தமிழ் பேரவை ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உலக தமிழ் பேரவையின் கூட்டம் கடந்த 5ஆம் தேதி பிரித்தானியாவில் இடம்பெற்றது. இலங்கையில் காணப்பட்ட மனித உரிமை தொடர்பான சந்தேக நிலைப்பாட்டினை கருத்திற்கொண்டே GSP+ வரிச்சலுகை மீட பெறப்பட்டமைக்கு ஆதரவு அளித்ததாக முன்னாள் லிபரல் ஜனநாயக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் எட்வர்டு டாவே இக்கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். ஜனநாயக அறிக்கையை ஆதாரமாக கொண்டு இலங்கையில் இடம்பெற்ற இருதரப்பு யுத்தங்கள் குறித்தும் சர்வதேச சமூகம் தீர்மானம் எடுக்க வேண்டும் என முன்னாள் வெளிவிவகார செயலாளர் டேவிட் மிலிபேண்ட் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கைக்கு எதிராக சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்க சர்வதேச சமூகத்தை உலகத் தமிழர் பேரவை ஒன்றிணைக்கும் உலகத் தமிழர் பேரவை இந்த கூட்டம் குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் யுத்த குற்ற ஆதாரங்கள் என சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள ஆவண படத்திற்கு பதிலளிக்க பிரதி அமைச்சர் கருணா அம்மானை பயன்படுத்த அரசாங்கம் முயற்சித்து வருவதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. குருநாகல் பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர இவ்வாறு தெரிவித்தார். சேனல் 4 தொலைக்காட்சியில் காண்பிக்கப்பட்டவை பொய்யானது என கருணா அம்மான் சொல்கிறார். அதனை ஒப்புவித்து காட்ட முடியும் எனவும் அவர் சொல்கிறார். அறந்தாவலை தீவிரவாத தாக்குதலையும் பொய் என்று உறுதிப்படுத்த முடியுமா? அறந்தாவலையில் எமது பிக்குகளை கொன்றவர் இவ்வாறு கதைக்கிறார். தலதா மாளிகைக்கு குண்டு போட்டவர்தான் இவ்வாறு சொல்கிறார். 600 பேரை கொன்றவரே இவ்வாறு கூறுகிறார். விசேட நிபுணர்களை கொண்டு சேனல் 4 பதிலளிக்க அரசு முனையவில்லை.
கருணா அம்மானை வைத்தே முயற்சிக்கிறது. இது பொய் என்று நிபுணர்களை கொண்டு நிரூபிக்க வேண்டும். நாடு மற்றும் அரசு என்ற அடிப்படையில் சேனல் 4 தொலைக்காட்சிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் அரசாங்கம் கருணா அம்மானை அழைத்து சேனல் 4 ஆவணப்படம் சரியா தவறா என்று நேர்காணல் நடத்துகிறது. நாட்டின் நீர்த்தேக்கங்களுக்கு அண்மித்த பகுதியில் மழை இல்லாததால் மின் விநியோகத்தை சீராக மேற்கொள்வதில் பாரிய சவாலை எதிர்நோக்க வேண்டியுள்ளது என மின்வலு மற்றும் எதிர்சக்தி அமைச்சர் பாட்டல் சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். இதனால் மின் பாவனையை மக்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். நீர்த்தேக்கங்களில் 125% நீர் குறைந்துள்ளது. அது 15% குறைவடைந்தால் எமக்கு நீர்த்தேக்கங்களை பயன்படுத்த முடியாது போய்விடும். காசல் ட்ரீ மற்றும் மவுசாகலை நீர்த்தேக்கங்களில் அப்படியான நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று மின்சாரம் மிகவும் குறைந்துள்ளது. எண்ணெயின் ஊடாகத்தான் நாம் மின்சார திட்டங்களை செயற்படுத்தி வருகின்றோம். இதற்கு முன்னர் இலங்கைக்கு இப்படி ஒரு வலி இருந்ததில்லை. இதற்கு அதிக பணம் செலவிடப்படுகிறது. அதனால் மின்சாரத்தை சிக்கனமாக பாவிக்கவும். விசேடமாக மாலை 6:30 மற்றும் 9:30 இடைப்பட்ட காலத்தில் மின்சார விநியோகம் சவாலுக்குரியது. சுகங்களை அனுபவிக்கும் அதே நேரம் மின்சாரத்தையும் பாதுகாக்க வேண்டும். ஊடகங்களுக்கு அறிவித்து திட்டமிட்ட பின்னர் மின்சாரம் தடைப்படும். சில நேரங்களில் தவிர்க்க முடியாத விபத்துக்களால் ஒரு நாளைக்கு மின் தடைப்படுவது குறித்து 40 மேற்பட்ட முறைப்பாடுகள் வரும். அத்தோடு தொழில்நுட்ப கட்டமைப்பில் பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது ஞாயிற்றுக்கிழமை ஆகும் போது சரி செய்யப்பட்டுவிடும் என நம்புகின்றோம். நாட்டில் மின் பிரச்சினை இனி இல்லை. மின்சாரத்தில் தன்னிறைவு அடைந்து விட்டோம் என கூறிய அரசாங்கம் தற்போது திடீரென மின் தடை செய்வதாக ஐக்கிய தேசிய கட்சி கவலை வெளியிட்டுள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அகில விராஜ் காரியவசம் மின் பிரச்சினை குறித்து கருத்து வெளியிட்டார். மின்சக்திக்கு இன்று இருந்தாற்போல் இடி விழுந்து வருகிறது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை திறந்து வைத்த சந்தர்ப்பத்தில் இன்று எமக்கு மின் தொடர்பில் எதிர்காலத்தில் பிரச்சனை இல்லை. மின்சாரத்தில் நாம் தன்னிறைவு பெற்றுவிட்டோம். எமது நாட்டுக்கு மாத்திரமல்ல, இந்தியாவிற்கும் மின்சாரம் வழங்க எம்மால் முடியும் என ஜனாதிபதியும் ஏனைய தலைவர்களும் கூறினர். ஆனால் சொல்வதற்கு கவலையாக உள்ளது. இன்று சொல்லாமல் திடீரென மின் தடை செய்கின்றனர். மின் நிலையங்கள் குறித்து பிரச்சனை உள்ளதாக இன்று மின்சார அமைச்சர் கூறுகிறார். நுரச்சோலை அனல் மின் திட்டம் இன்று பொய்யாகியுள்ளது. பொதுமக்களின் கோடிக்கணக்கான வரி பணம் கடன் என்பவற்றை பெற்று அமைத்த இந்த அனல் மின் நிலையம் இன்று பாவனையில் இல்லை. ஆரம்பித்து சிறிது காலத்துக்குள் அதனை நடத்தி செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. உலகம் அறிந்த இலங்கையின் முதுபெரும் தமிழ் அறிஞர் பேராசிரியர் கார்த்திகேயசு சிவத்தம்பி நேற்று கொழும்பில் காலமானார். சுக இனம் காரணமாக நீண்ட நாட்களாக பாதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்று தனது இல்லத்தில் வைத்து காலமானதாக அவரது உறவினர்கள் அறிவித்துள்ளனர். பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பி இறக்கும் போது அவருக்கு வயது 79. 1932 யாழ்ப்பாணத்தின் கரவெட்டியில் பண்டிதர் கார்த்திகேசு வள்ளியம்மை ஆகியோரின் மகனாக சிவத்தம்பி பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை கரவெட்டி விக்னேஸ்வரா கல்லூரியிலும் இடைநிலை கல்வியை கொழும்பு சாகிரா கல்லூரியிலும் மேற்கொண்டார். பின்னர் சாகிரா கல்லூரியின் ஆசிரியராகவும் பணிபுரிந்தார். பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் பெற்ற அவர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் MA மற்றும் BA பட்டம் பெற்றவராவார். தமிழ் இலக்கிய வரலாறு, இலக்கிய திறனாய்வு, தமிழர் சமூக வரலாறு, தமிழரிடையேயான கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் தமிழ் நாடகம் என்பவற்றில் இவர் சிறப்பு தேர்ச்சி பெற்றவராவார். தமிழ் இலக்கிய பணிக்காக தமிழக அரசால் திரு VKV விருது வழங்கி பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பி கௌரவிக்கப்பட்டார். இவருடைய மறைவு தமிழ் இலக்கியத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். பேராசிரியரின் மறைவுக்கு தமிழக முன்னாள் முதல்வர் உட்பட பல அரசியல் மற்றும் தமிழ் இலக்கியத்துறை முக்கியஸ்தர்கள் தமது கவலையை வெளியிட்டுள்ளனர். பிற்போடப்பட்ட உள்ளூராட்சி சபைகள் சிலவற்றுக்கான தேர்தல் எதிர்வரும் 23 இடம்பெற உள்ளது. தமிழர்கள் சிறைந்து வாழும் யாழ் மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் பிரச்சாரங்கள் தற்போது சூடுபிடித்துள்ளன. யாழ் மாவட்ட தேர்தல் நிலைமைகள் குறித்து யாழ் உதவி தேர்தல் ஆணையாளர் AS கருணாநிதி அததெரண தமிழனியத்திற்கு வழங்கிய விசேட செவ்வியை அடுத்து காணலாம். எங்களை எலெக்ஷனை பொறுத்த அளவில் நாங்கள் போஸ்டல் ஓட்டிங் எல்லாம் அறிவி போட்டோம். 12 எங்களோட போஸ்டல் ஓட்டிங் வாக்களிப்பு நடைபெறுகிறது. ஸ்டாஃப் போலிங் இந்த ஸ்டாஃப்களுக்கு
ட்ரைனிங் ப்ரோக்ராம்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நியமனங்களும் அதே நேரத்தில் நியமனங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதுகள் அந்த நடவடிக்கைகள் வாராக்கிழமை அளவில் பூர்த்தி அடைஞ்சு ஒரு மாடையாட்டியால் நேற்று தபால் கந்தவருக்கு கையளிக்கிறது. மற்றது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் தமது சப் போஸ்ட் ஆஃபீஸுக்கு தனது அந்த இதுகளில் போய் கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம். மற்றது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை கிடைக்காதவர்களும் தேர்தலில் வாக்களிப்பது தடை இல்லை. தேர்தல் ஆணையாளரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாள அட்டை இல்லாதவர்கள் தமது கிராமங்களோட தொடர்பு கொண்டு தற்காலிக அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது மீளக்கூடிய வந்த இன்று வரை மீளக்கூடிய வந்த இடங்களில் நாங்கள் வாக்களிப்பு நிலையங்களை சென்ற தேர்தலில் இல்லாமல் மீளக்கூடிய வந்த இடங்களிலேயே வாக்களிப்பு அதாவது தெளிப்படையே அந்த பக்கத்தில் நாங்கள் மீளக்கூடிய வந்ததாக அறிவிக்கப்பட்ட இடங்கள் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் நாங்கள் வாக்களிப்பு நிலையங்களை அங்கு அந்தந்த பிரதேசங்களில் அமைத்திருக்கிறோம். யானை மற்றும் மனிதர்களுக்கு இடையே இடம்பெறும் மோதலால் இரு தரப்பினரும் உயிர் தியாகம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகின்ற போதும் அதனை தடுக்க இதுவரை தீர்வுகள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை. இவ்வாறு தீர்வின்மையால் இடம்பெற்ற இரு சம்பவங்கள் குறித்த செய்தி அடுத்து. அனுராதபுரம் கலுகஸ்வெவ கிராமத்தில் யானை தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்து காணப்படும் இனோகா தமயந்தியின் உடலையே நீங்கள் காண்கிறீர்கள். கணவர் மற்றும் இரு பிள்ளைகளுடன் தனது விவசாய நிலத்துடன் ஒட்டியதான இனோகாவின் வீட்டிற்குள் இன்று அதிகாலை 5:30 அளவில் காட்டியானை புகுந்துள்ளது. உயிர் தப்புவதற்காக இனோகாவின் கணவரும் இரு பிள்ளைகளும் தப்பியோடிய நிலையிலேயே இனோகாவால் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. மனதில் கஷ்டங்களும் ஆவேசத்துடனும் உள்ளோம். அதனால் இதுபோன்ற விடயம் மீண்டும் நடைபெற்றால் யானைகளுக்கு இழப்பு ஏற்படும். பல வருட காலமாக தாம் அடைந்து வரும் துன்பத்தை போக்க வனவள அதிகாரிகள் முயற்சிக்கவில்லை என கலுகஸ்வ கிராமவாசிகள் குறிப்பிடுகின்றனர். கிராமத்திற்கு துப்பாக்கி வழங்குகின்றார்களா? வனஜீவ ராசிகள் திணைக்களத்தின் உயர் அதிகாரியும் அமைச்சரும் அனுராதபுரத்திலேயே உள்ளனர். இது குறித்து பார்த்திருக்கலாம் தானே? பார்க்க முடியாதமைக்கான காரணம் ஏதாவது அசிங்கத்தை பெற்றிருக்கலாம். இதேவேளை யானை மனிதன் மோதல் காரணமாக இந்த யானை உயிருக்கு போராடிய நிலையில் தெய்யத்தை கண்டிய ஹேனானிகள பிரதேச குளத்தில் தத்தளித்துள்ளது. இந்த யானையின் உடலில் 15 துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் காணப்படும் நிலையில் இதற்கு சிகிச்சை அளிக்கவென 200 மீட்டர் தூரத்தில் உள்ள வனவள அதிகாரிகள் சமூகம் அளித்திருக்கவில்லை. மனித விலங்கு மற்றும் யானை விலங்கின் உயிரை பாதுகாப்பது அதிகாரிகளின் கடமையாகும். இதனை தவிர்ப்பதால் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. இந்த நிலையை பார்த்து மேலும் மௌனித்திருந்தால் விலங்குகளுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தும் கூட்டம் ஒன்று நாளை உருவாகலாம் என்பதில் எதுவித ஐயமும் இல்லை என்பதை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். கதிர்காமம் ஆலயத்தின் வருடாந்த எசல பெருகராவின் 6ஆம் நாள் பெருகரா நேற்று கோலாகலமாக வீதி உலா வந்தது. துட்டகாய் முனுமன்னன் யானையில் வருவது போன்ற காட்சி இந்த பெருகராவின் போது காண்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கதிர்காமம் ஆலய பஸ்நாயக்க நிலமே சசீந்திர ராஜபக்ஷ நேற்றைய பெரகராவில் கலந்து கொண்டிருந்தார். கதிர்காமம் உற்சவத்தை முன்னிட்டு இதுவரை 23,000 அதிகமான பக்தர்கள் அங்கு சென்றுள்ளதுடன் தமது நேர்த்திக்கடன் வழிபாட்டுகளிலும் அவர்கள் ஈடுபட்டதை காண முடிந்தது. கதிர்காமம் தேவாலயத்தின் இறுதி பெரகர எதிர்வரும் 15ஆம் தேதி இரவு வெளிவீதி உலா வரவிருப்பதுடன் 16ஆம் தேதி மாணிக்க கங்கையில் அடைந்து நீர்வட்டுடன் உற்சவம் நிறைவுக்கு வரும். இத்துடன் இன்றைய தமிழ் செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். This is Other Derana, Sri Lanka's prime time news bulletin.